இந்தியா கிளிட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹீரோயினோட கர்சீஃப் தொலைஞ்சாவே என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது. இப்ப விஜய் தேவரகொண்டா வழுக்கி விழும்போது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன்? என்னதான் விஜய் தேவரகொண்டா ஒரு டாலிவுட் ஸ்டாரா இருந்தாலும் தெலுங்கே தெரியாத பொண்ணுங்க ஈவன் பல ஆக்ட்ரஸ்க்கு கூட இவர் தான் ட்ரீம் பாயா இருக்காரு. லிப்லாக்னு எந்த ஹீரோயின்ஸை கேட்டாலும் விஜய் தேவரகொண்டா, செல்ஃபின்னு எந்த பொண்ணுங்களை கேட்டாலும் விஜய் தேவரகொண்டா. இது வரைக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்காக தான் சில பெண்கள் ஸ்லிப் ஆயிருக்காங்க, பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அவரே ஸ்லிப் ஆயிட்டாரு. ஒரு பாத்வேல விஜய் தேவரகொண்டா அப்படியே கூலா நடந்து வரும்போது டக்குன்னு அவரோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, பட் அவர் கீழே விழுகாம அவரோட அசிஸ்டன்ஸ் பிடிச்சிட்டாங்க. விஜய், நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கு கீழே பல ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல டியர் காம்ரேட்க்கு அப்புறமா வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் ரிலீஸ் ஆச்சு. ராஷி கண்ணா, ஐஸ்வர்யா ராஜேஷ், கேத்ரின் த்ரெஷாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தை தொடர்ந்து இப்ப சார்மி கரண் ஜோஹரோட ப்ரொடக்ஷன்ஸ்ல தன்னோட பாலிவுட் டெபியூவா ஃபைட்டர் அப்படிங்கிற படத்துல அனன்யா பாண்டியோட சேர்ந்து நடிக்கிறாரு. இதே வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட செட்ல முட்டை தோசை போட்டிருக்காங்க. தலை செட்ல பிரியாணி குக் பண்ண ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சாரு. இதை பார்த்துட்டு பல செலிபிரிட்டிஸும் நானும் குக் பண்றேன்னு செட்ல குக்கிங் ட்ரை பண்றாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி சூரி பஜ்ஜி போட்டாருல, இப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் முட்டை தோசை போட ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போட்டு சூப்பரா தூக்கலா இருக்கு. லைட்ல பொடி இருந்த பொடி லைட்டா தூவிட்டாச்சு போட்டாச்சு. அதே சம்யுக்தா ஹெக்தே அவங்களோட கேண்டிட் டான்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாமே ஜஸ்ட் நான் மியூசிக் கேட்டு அப்படியே ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா என்னோட ஸ்மைல் மாறி இருக்கும். ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் இன் தீஸ் ஃபாரஸ்ட் திக் அப்படின்னு சொல்லி சம்யுக்தா ரீசெண்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்கள கடைசியாக கோமாளி படத்தில் ஹாய் சொன்னா போதுன்னு பார்த்துருப்பீங்க.